بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்புக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் எங்களுடைய இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்துவதற்காக, அதனை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக இந்த விடுமுறை நாட்களில் நாம் ஹதீஸுடன் தொடர்பு பட்ட ஒரு கலைதான் இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்ற அந்த பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே இந்த கலையை பொறுத்தவரையில் இது ஹதீஸுடன் தொடர்பு பட்ட ஒரு கலையாக இருக்கிறது. எனவே அந்த கலைக்குள் நுழைவதற்கு முன்னால் அது பற்றிய சில முன்னுரைகளை வழங்குவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் மூலாதாரங்களில் மிக அடிப்படை ஆதாரங்களில் இரண்டாவதாக திகழக்கூடியதுதான் இந்த அஸ்ஸுன்னா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனை அவன் பாதுகாத்திருக்கின்றான். சூரத்துல் ஹிஜ்ர் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே குர்ஆனை இறக்கி வைத்தோம், அந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் குர்ஆன் வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளும் வஹ்யா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்தால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்து நஜ்ம் 3-4 வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா, அவர் பேசுவது வஹியை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் வஹியாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் எவ்வாறு வஹியோ அதே போன்று சுன்னாவும் வஹியாக இருக்கிறது. இரண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட, எனவே இந்த வசனத்தின் பிரகாரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவியவைகள், நமக்கு தடுத்தவைகள் அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்து எங்களுக்கு அவர்கள் எற்றி வைத்த செய்திகள் என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். எனவே இந்த சுன்னா மிக முக்கியமானது. இந்த சுன்னா இல்லாமல் மார்க்கம் இல்லை. குர்ஆன் எவ்வாறு மார்க்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறதோ அதே போன்று இந்த சுன்னாவும் மார்க்கத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. சுன்னா இல்லாமல், ஹதீஸ் இல்லாமல் மார்க்கம் முழுமை பெற முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 34வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, வத்குர்ன மா யுத்லா ஃபி புயூதி குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்படுவதை நீங்கள் நினைவு கூறுங்கள், வல் ஹிக்மா, ஞானத்தையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே இந்த இடத்திலே ஆயாத்துல்லாஹ் வல் ஹிக்மா என்று இரண்டு விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஆயாத்துல்லான்னு சொன்னால் அல்லாஹுடைய திருவசனங்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஹிக்மா என்பதற்கு முக்கியமான அறிஞர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஹிக்மா என்றால் சுன்னா, ஹிக்மா என்றால் சுன்னா என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், கிதாப் என்று சொன்னால் குர்ஆன், வல் ஹிக்மா, ஹிக்மா என்று சொன்னால் அது அஸ்ஸுன்னா, நபி வழியை குறிக்கும் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த கருத்தை சொன்ன அறிஞர்கள்தான், அதாவது அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள், கதாதா, முகாத்தில் இப்னு ஹையான் வ அபு மாலிக் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஹிக்மா என்று சொன்னால் சுன்னா என்பதை சொல்லுகின்றார்கள். எனவே இந்த சுன்னாவின் முக்கியத்துவத்தை பற்றி குர்ஆன்
பல இடங்களில் கூறியிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரிய உலமாக்களே, இதனை நாம் பாதுகாப்பது என்பது இரண்டு வகையாக அமைகிறது. ஒன்று, குர்ஆனை நாம் பாதுகாப்பது. இரண்டாவது, நபி அவர்களின் சுன்னாவை நாம் பாதுகாப்பது. குர்ஆனை பாதுகாப்பதென்பது அது மிக இலகுவான காரியம். அது வரையறுக்கப்பட்ட விடயம். அது அலிஃபிலிருந்து யா வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும், அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆன் என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். அதில் ஒன்றை கூட்டவும் முடியாது, அதில் ஒன்றை குறைக்கவும் முடியாது. அனைத்து எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் அது. எனவே வாழையடி வாழையாக இதுதான் குர்ஆன் என்று எங்களுக்கு முதவாத்திராக வந்து சேர்ந்தது. அதில் ஒன்றையும் நாம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரு ஃபத்ஹாவை கூட்டினாலும், ஒரு தம்மாவை நாம் அதில் கூட்டினாலும், இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழக்கூடியவர்கள் அது குர்ஆனில் பிழையாக உள்ளது என்று அதனை மறுத்து விடுவார்கள், ரத்து செய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மக்கள் குர்ஆனை, இதுதான் குர்ஆன் என்பது அலிஃபிருந்து யாவரைக்கு, சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கு விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சுன்னாவை பொறுத்தவரையில் அந்த சுன்னா அப்படி வரையறுக்கப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது. அது வித்தியாசமானது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விட விசாலமானது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய சொல், செயல், அங்கீகாரம், இன்னும் சில அறிஞர்கள் மேலதிகமாக சொல்லுகின்றார்கள், சிஃபத்துன் ஹல்கியத்துன் ஔ ஹுல்கியத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வர்ணனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதையும் சில அறிஞர்கள் மேலதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிஃபத்துன் ஹல்கியா என்று சொன்னால் படைகோலம் சம்பந்தமாக, உதாரணமாக நபி அவர்களுடைய அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அவர்களுடைய முடியை பற்றி, அவர்களுடைய முகத்தை பற்றி, கண்ணை பற்றி, அவர்களுடைய கைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஹல்கியத்துன், அவர்களை படைகோலம் சம்பந்தமான விஷயங்கள் என்று சொல்லப்படும். அதேபோன்று ஹுலுக்கியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை, அவர்களுடைய வெட்கம், அவர்களுடைய வீரம், இதை பற்றி பேசுவது அது சுன்னா தான். ஆனால் அது என்ன, ஹுலுக்கியா, நபி அவர்களுடைய குணங்களை பற்றி பேசக்கூடியது என்று இப்படி விசாலமான ஒன்றாக சுன்னா இருக்கிறது. எனவே குர்ஆனை பாதுகாப்பது போன்று ஹதீஸை பாதுகாப்பது என்பது மிக இலகுவான காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த சுன்னாவை பாதுகாப்பதற்காக வேண்டி சில மனிதர்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அவர்கள் அந்த சுன்னாவில் எது சஹீஹானது, எது தஈஃபானது, எது மௌதுஆனது என்ற அந்த செய்திகளை அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதனுடன் தொடர்புபட்டதுதான் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய பாடம்.